अमचर ऊड़ पटी व्रेवपुर कतिमुना मुसारे ओपीएस आदरवाளர் கோவை செல்வராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள ஆதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தின் இல்லத்தில் ஆதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை செல்வராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற பொதுக்குழுவிற்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்திட்டு அழைப்பிதழ் வந்தது. தற்போதைய அழைப்பிதழில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பெயர் இல்லை என்றும் அழைப்பிதழ் தலைமை கழக பெயரில் உள்ளது என தெரிவித்தார். ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒப்புதல் இல்லாமல் தலைமை கழகம் எப்படி கடிதம் அனுப்ப முடியும் என விமர்சித்தார். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தகுதி தராதரம் இல்லாதவர், அவர் குடிகார கோமாளி போல் பேசி வருவதாகவும், ஓ பன்னீர்செல்வத்தை பற்றி பேச அவருக்கு எந்த உரிமையும் இல்லை எனவும் கூறிய அவர், தொடர்ந்து இதுபோன்று பேசினால் ஜெயக்குமார் சிறைக்கு அனுப்பப்படுவார் என்று எச்சரிக்கை விடுத்தார். மேலும் முன்னாள் அமைச்சர்களின் ஊழல் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்றும், கடந்த 4 ஆண்டு அதிமுக ஆட்சியில் கோடநாடு வழக்கு முறையாக விசாரிக்கப்படவில்லை என கோவை செல்வராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். ஜெயக்குமார் அவர்களுக்கு இந்த கூட்டம் மூலமாக இந்த ஒரு எச்சரிக்கையாக விடுக்கிறேன். பேசுவதை அளவோடு பேச வேண்டும். அண்ணன் ஓபிஎஸ் பேசுவதற்கு தகுதி தராதாரம் எந்த யோகியதையும் இல்லாத ஒரு ஜெயக்குமார் ஒருங்கிணைப்பாளரை பற்றி பேசுவதை இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அதாவது வந்து இன்றைக்கி வந்து கொரோனாட்டில் வந்து 2017 இறுதியில் இந்த பிரச்சனை நடந்தது. கொலை கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்டவங்களை ஒரு விசாரணை கமிஷனை போட்டு ஒரு விசாரிச்சு நிரந்தரமாக ஒரு 2 ஆண்டு காலத்திலேயே அதுக்கு ஒரு முடிவு கண்டு குற்றவாளிகள் யார் என்று தீர்ப்பு சொல்லி தண்டனை வாங்கி கொடுத்துருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது. அரசுக்கு நம்ம சொல்கிற வேண்டுகோள் என்னன்னாக்கா, அந்த 5 பேர் கொன்ற கொலை வழக்கு கொள்ளை வழக்கு அதில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே விவரமாக சாட்சி சொல்லியிருக்காங்க. ஒரு 7 பேர் நிரந்தரமாக சாட்சி சொன்னதில் யாரெல்லாம் குற்றவாளி யாரெல்லாம் எங்களுக்கு செய்ய சொன்னாங்கன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதை தீவிர விசாரித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களை தீர விசாரித்து தேர்தல் நேரத்தில் ஸ்டாலின் அவர்களே பேசும்போது கோயம்புத்தூரில் கூட்டத்தில் சொல்கிறார், கொடநாடு வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் நான் ஆட்சிக்கு வந்ததும் விசாரித்து தண்டனை வழங்குவேன், யாரும் தப்பிக்க முடியாது என்று சொன்னார். அந்த அடிப்படையில் நிச்சயமாக அவர் இந்த நடவடிக்கை எடுத்து யார் அதில் தவறு செய்திருந்தார்களோ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த குற்றவாளிகளை சிறையில் தள்ள வேண்டும்.